சக்தி பாபு, நீங்க பொம்மைக்கு அபரிதமான துணிச்சலையும் நம்பிக்கையையும் சேர்த்து கொடுத்திருக்கீங்க. உங்களோட பொம்மை அந்த துணிச்சலை எல்லா பொண்ணுங்களுக்கும் கொடுப்பாங்க. இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு. இந்த சமூகத்தை மாத்துறதுக்கு அதுக்கு முதல்ல எல்லா பொண்ணுங்களையும் மாத்தியாவது. துணிச்சல்காரங்களை மாத்தணும். அவங்க மானத்துக்காக, மரியாதைக்காக, உரிமைக்காக அவங்க கண்டிப்பா போராடியாங்க. இனியும் இந்த பெண்கள் தங்களோட எல்லா உரிமைகளையும் சமூகத்தோட கையில கொடுக்காம அவங்களே எல்லா முடிவுகளையும் எடுக்கணும். ஆமா, இவங்களா பலவீனமானவதான். ஆனா எப்பவும் பலவீனமானவ கிடையாது. இருக்கவும் நான் விட மாட்டேன். நான் விமலாவுக்கு புரிய வைப்பேன், அவளை ஒத்துக்க வைப்பேன். அவ எதுக்கும் பயப்படாம, கவலைப்படாம குற்றவாளி யாருன்னு எல்லார் முன்னாடியும் சொல்வான். நீங்க ஒரு பொம்மைய உருவாக்குங்க. ஆனா இனி ஒவ்வொரு வீட்லயும் நான் ஏகப்பட்ட பொம்மைகளை உருவாக்க போறேன். சார், அங்க பாத்தீங்களா, எதிர்கட்சி வக்கீல் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. கண்டிப்பா தன்னோட புருஷனோட கேஸ பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. நீ என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? ஒரு விஷயம் அவளுக்கே ரொம்ப நல்லா தெரியும். அதாவது, இந்த அனிருத் கோபிநாதன் வழக்கானது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தோத்து போன கேஸ். நீ இத எல்லாத்தையும் என்னோட பார்வையில நீ பாரு. அப்படி பார்த்தேனா ஒரு அழகான இளம்பெண் இப்போ பள்ள பள்ள காமிச்சு தனியா இருக்கிற ஜஜ்ஜையா கிட்ட என்னவெல்லாம் பேசி கவுப்பான்றது உனக்கு தெரியும். என்னாச்சு? பெண்களை காக்க வந்த உனக்கு நீதி தேவதை மேல இருந்த நம்பிக்கை போயிருக்க. அதனாலதான் நீ இப்படி தனிமையில சந்திச்சு வித்தியாசமான முறையில ஜட்ஜையாவை எப்படியாவது மகிழ்ச்சி படுத்தணும்னு முயற்சி பண்றீங்க. சூப்பர் மேடம். ஆனா இதுல உங்களோட தப்புன்னு எதுவுமே இல்லை மேடம். ஏன்னா பெண்கள் கிட்ட இருக்கிற திறமையான ஆயுதம் என்னன்னா அவங்களோட இளமைதான். சில நேரத்துல அழுது சிரிச்சு, சில நேரங்கள்ல தங்களோட உடல் வளத்தை பயன்படுத்தி எப்படியாவது அவங்க அவங்களோட காரியத்தை சாதிச்சிருவாங்க. அதுதான் பெண்கள். அதே மாதிரிதான் நீங்களும் இப்போ ஜட்ஜையாவை கவுத்து உங்களோட வேலையை நீங்க சாதிச்சுக்க பாக்குறீங்க. என்ன ஆச்சு சார், அப்படியே மயங்கிட்டார? ஜெஜ்ஜையா, ஜெஜ்ஜையா, பாத்தீங்களா இந்த பாரிஸ்டர் சுப்பையா உங்க ஒழுக்கத்தை பத்தி என்னெல்லாம் பேசுறாரு பாத்தீங்களா? இல்ல 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 ஜெஜ்ஜையா, அதான் என்னாச்சு, என்ன உங்க மூஞ்சி இப்படி வெளியேறி போச்சு? புஸ்ஸன காத்து போயிடுச்சா? நீங்க சும்மாவே திறமையான வக்கீல்னு இந்த ஊர்ல போய் சொல்லிட்டு தெரியுறீங்க? உங்கள மாதிரி ஏமாத்து பேர் வழிய தோக்கடிக்கிறது மட்டும் இல்லை, பயமூர்த்த கூட செய்யலாம். சரி, நான் ஒரு விஷயம் சொல்லவா? ஒரு பொண்ணோட ஒழுக்கத்தை பத்தி பேசுற அளவுக்கு உங்களுக்கு ஒன்னும் பெரிய தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. ஆனா இதுல உங்க தப்ப எதுவும் இல்லை. ஏன்னா உங்களை மாதிரி பலவீனமான ஆண்கள் ஒரு பொண்ணோட மோத முடியலன்னா அவங்க பொண்ணோட ஒழுக்கத்தை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா அந்நேரம் அவங்க அடுத்தவங்களோட ஒழுக்கத்தை கிண்டல் பண்ணும் போது நம்மளோட ஒழுக்கம் சந்தி சிரிக்கோங்கிறத மறந்து போயிடுவாங்க. இனி அடுத்த தடவை, அதாவது ஒரு பொண்ணோட மோதணும்னா முதல்ல உங்க மனசுல இருக்கிற ஆண் பெண் வேறுபாடு அப்படிங்கிற எண்ணத்தை அழிச்சிடுங்க. திறமையா வாதாடி செய்யுங்க.
இல்லன்னா இந்த தடவை ஒரு பொண்ணு கிட்ட கேவலமா தோத்து போய், அப்புறம் பொண்ணு முன்னாடி மட்டும் இல்ல யார் முன்னாடியும் தலைமை முந்தை நடக்க முடியாது. முனுசாமி, அந்த டப்பாக்குள்ள என்ன இருக்கு? தொடங்க. இதுல அரிசி இருக்கு, உங்களுக்கு வேணா பொங்க வச்சு தரவா? அத தரங்க. என்ன இது? இதோ இந்த பழைய வேலைக்காரன், நீ கூட குடும்பத்துல ஒருத்தனா நினைக்கிறீ. அவன் இந்த வளையலை திருடிட்டான். இவனை மன்னிக்க மாட்டேன், நான் இவனை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். முனுசாமி அண்ணா, நீங்க போங்க. பொம்மி, போட்டும் விடுங்க. அப்பதான் அட, அப்படி எப்படி விட முடியும்? இன்னைக்கு அவன் வளையலை திருடி இருக்கான், நாளைக்கு பணப்பெட்டிலேயே கை வைப்பான். இப்ப நாம அவனை தண்டிக்கலனா நாமளே கெடுத்ததாயிடும். நான் அவனை விடவே மாட்டேன். ஆனா அப்பதான் இந்த விஷயம் போலீஸ் வரைக்கும் போச்சுன்னா முனுசாமி அண்ணனுக்கு தண்டனை கிடைக்கும். அதே சமயம் நம்ம பேரும் கெட்டு போயிடும்ல. இத பத்தி ஊர்ல என்னென்ன பேசுவாங்கன்னு தெரியல, நம்மளையே குறை சொல்லுவாங்க. அப்பதான் அதனால அமைதியா இருங்க, போட்டு விடுங்க. நினைச்சீங்கள அமைதியா இருந்தா தப்பா நினைக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகும். அப்பதான் நீங்க இந்த விஷயத்த புரிஞ்சுப்பீங்க. நீங்கெல்லாம் கண்டிப்பா உண்மையை சொல்லிதான் ஆகணும். புரிஞ்சிடுச்சு. இது எல்லாத்தையுமே நீ வேணும்னு தான் செஞ்சிருக்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நானும் விமலாவும் யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன். இங்க பாரு பூமி, ஒரு பொண்ணோட மானமும் மரியாதையும் ஒரு தடவை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எப்பவுமே அது திரும்ப வரவே வராது. அப்புறம் என்னால என் விமலாவோட மானம் காத்துல பறக்கிறத பாத்துட்டு இருக்க முடியாது. புரிஞ்சுதா? வா விமலா. அப்பதான் நான் சொல்றத கேளுங்க. இங்க பாரு, நீ திரும்ப திரும்ப சொன்னாலும் என்னோட எண்ணம் மாற போறதில்ல. உனக்கு உன்னோட புருஷனை பத்தி தானே கவலை? இனி அந்த கவலையை விட்டுடு. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவர் ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு தப்பிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டீங்க. அதோட விளைவு எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் நிரபராதியான என்னோட பத்தி பாபும் அவரோட வாழ்க்கை முழுக்க அவரை எல்லாரும் கொலகாரன் மட்டும்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் இருக்கிற வரைக்கும் அப்படி நடக்க விட மாட்டேன். என்னோட பத்தி பாபு நிரபராதி, அவரை நான் சகல மரியாதையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீங்க தான் புரிஞ்சுக்கணும். என்ன அப்பதான் நீங்க இப்படி மறைக்கிறதுனால விமலாவோட மனசுல இருக்க பயம் அதிகமாகும். அவளால எங்கேயும் எப்பயும் தனியா போக முடியாது. எப்ப தனியா வெளியே போனாலும்
பாக்குற ஒவ்வொரு ஆவலையும் அவ கண்ணுக்கு அரக்கணும் தான் தெரியும்.